வணக்கம் வீவர்ஸ் நெய் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கினை வகிக்கிறது நெய் நெய்யை இனிப்பு உணவுகளிலும் பிற உணவுகளிலும் சேர்ப்பதற்கு காரணம் நெய்யின் மனமும் அதன் மருத்துவ குணங்களும் தான் காரணம் நெய் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை நன்றாக காய்ச்சி ஆறிய பிறகு அதனுடன் சிறிது தயிர் சேர்த்து ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஊற வைக்க அந்த பால் முழுவதும் தயிராக மாறிவிடும் இந்த தயிரில் சிறிது நீர் விட்டு மத்தை கொண்டு கடைய பாலில் உள்ள சத்துக்கள் ஒன்றாக திரண்டு வெண்ணையாக கிடைக்கும் இந்த வெண்ணெயை காய்ச்சும் போதுதான் நமக்கு வந்து நெய் கிடைக்கிறது நெய் உடலில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் என மக்கள் பலரும் பயன்படுத்த அச்சப்படுவது உண்டு உண்மையில் நெய்யை சாப்பிட கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையும் என நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இது தவிர நம் உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது நெய் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அன்றாட உணவுகளில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கில் இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம் உடலில் நுழையும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை அழித்து உடலை நோய்கிருமிகளிடம் பாதுகாக்கும் ஒரு அமைப்பு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பில் கில்லர்டி செல்கள் என ஒரு செல் இருக்கிறது இந்த செல்லை தூண்டி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் ஆற்றல் இந்த நெய்யுக்கு கூண்டு இதன் மூலமாக கிருமிகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு தொற்று நோய்கள் தடுக்கப்படும் இரண்டு செரிமானம் சீராகும் நெய்யில் பியூடெரிக் என்னும் அமிலம் நல்லளவில் இருக்கிறது உணவு செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இதன் மூலமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான அஜீரணம் வயிறு உப்புசம் மற்றும் தொடர் இயப்பம் இது போன்ற பிரச்சனைகள் வந்து குணமாகும் மற்றும் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியான அளவை அதிகரித்து குடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மற்றும் நெய்யை உணவில் சேர்த்து வர பசி உணர்வு அதிகரிக்கும் ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சினையால் அவதிப்படுறவங்க மதிய உணவுகளில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது மூன்று எலும்பு தேய்மானம் அடைவதை தடுக்கும் தினமும் நெய்யை அளவாக உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர எலும்புகள் தேய்மானம் தடுக்கப்படும் குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இது போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு ஸ்பூன் நெய்யை சாப்பிட்டு வர மூட்டுகளில் உள்ள வீக்கம் குறையும் நான்கு கண் பார்வை மேம்படும் நெய்யில் வைட்டமின் ஏ சத்து நல்லளவில் இருக்கிறது இது கண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஸோ கண் பார்வை மங்களாக இருக்கிறவங்க நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர பார்வை திறன் மேம்படும் மற்றும் வழக்கமாக நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும் ஐந்து மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மூளை முழுவதுமே கொழுப்பாலானது நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மூளைக்கு தேவையான அத்தனை அத்தியாச சத்துக்களும் கிடைக்கும் இதன் மூலமாக மூளையில் புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மற்றும் மூளை சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ நல்ல ஆரோக்கியமான மூளை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது ஆறு உடல் எடையை குறைக்கும் நெய்யில் வைட்டமின் ஏ டி இ மற்றும் கே போன்ற சத்துகளும் செறிவூட்டம் பெற்ற கொழுப்புகளுமே அடங்கியிருக்கு இது உடலில் தேவையில்லாமல் இருக்கும் கொழுப்பை குறைத்து உடல் எடையை வெகுவாக குறைக்கும் நெய் உடல் எடையை கூட்டிடுமோ என்ற அச்சம் தேவையில்லை ஸோ அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்க தினமும் ஒரு ஸ்பூன் நெய்யை அளவாக பயன்படுத்தி வர உடல் எடை வெகு விரைவாக குறையும் ஏழு இருதயத்திற்கு நல்லது நெய்யில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கொலஸ்ட்ராலை கரைக்கும் வைட்டமின்களும் நல்ல அளவில் இருக்கிறது நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் இதன் மூலமாக இறுதியின் சார்ந்த பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும் இது தவிர நெய்யை தீக்காயங்களுக்கு களிம்பாக பயன்படுத்தி வர தீக்காயங்களினால் உண்டான காந்தல் மற்றும் வலி குறையும் மற்றும் நெய்யை சித்த மருந்துகளில் துணை மருந்தாகவும் பயன்படுத்துறாங்க என்ன நண்பர்களே நினைக்கு இந்த வீடியோல தினமும் ஒரு ஸ்பூன் நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் நெய் பற்றின எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நெய்யை பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பீடியோட்ஸ் தெரிஞ்சிக்க அழகி ஹெல்த் அண்ட் பீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ